Why are you so different? The way you walk, the way you move, the way you talk, the way you kiss me now. Why are you not feeling it? Every time I touch you now, I can tell the love's run out, girl. You're acting so mysterious. I don't know where you've been. Hi, hello, vanakkam. நான் உங்கள் அருண், கிருஷ்ணமூர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்ட் டைமில் வந்து சோலோ ட்ரிப் வந்து போயிட்டு இருந்தேன். இதுவரையும் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சோலோ ட்ரிப் வந்து நானும் ரொம்ப நாளாக வந்து போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி போகிறது அந்த தைரியம் வந்து வரவே இல்லைங்க. சரி, நிறைய ட்ராவலர்ஸ் சோலோ ட்ராவலர்ஸ் கிட்டலாம் நான் மீட் பண்ணி நிறைய அவங்க சொன்ன விஷயத்த எல்லாமே இன்புட்டாக வந்து நான் வச்சுக்கிட்டு, சரி நம்ம வந்து போய் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஒரு 19 days வந்து ட்ராவல் பண்ணேன். அதுவும் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓசூர் டு வந்து கன்னியாகுமரி வந்து லிஃப்ட் கேட்டே வந்து ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணி கோவா வரையும். எங்க போறோம், எப்ப போறோம்? நீங்க வந்து சோலோ ட்ரிப் போறதா இருந்தா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி ட்ராவல் பண்ணலாம், எப்படி சோலோவாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட். அதாவது எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே சொல்லிட்டு ரொம்பவே முக்கியம். அந்த டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த விஷயம்லாம் வந்து சீக்கிரம் நம்ம பண்ணி விட்ருவோம். ஏன்னா வந்து டேட்டை வந்து நம்ம முடிய போது சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டேட் அந்த எண்ட் பாயிண்ட் வச்சாதான் நம்ம வந்து அந்த விஷயம்லாம் வந்து கரெக்டாக கூடிய வரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளேஸ். நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய இடத்த வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணணும் ஆசையாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, மவுண்டெயின் ஏறணும், ஸ்னோலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். இதுவரையும் நான் வந்து ஃபஸ்ட் எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், எப்படி சோலோ ட்ராவல் பண்ணணும்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போன பிளேஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போன பிளேஸஸ்க்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ரீசெண்ட் டைமில் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, எப்படி போகிறது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் திரும்பியும் வந்து தனியாக போங்க. தனியாக போயிட்டு என்னென்னலாம் என்ன பண்ணிங்களோ அதே விஷயத்தை வந்து நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி சோலோ ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து தனியாக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய பேர் போனதுனால பேசுகிறதுக்கெலாம் வந்து பேச்சு துணைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் தனியாக போகிறதுனால வந்து ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட, அதாவது தெரியாதவங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி வரும். அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தனியாக பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 வந்து நீங்கள் போன பிளேஸஸ்க்கே வந்து போய் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு சோலோ ட்ராவல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம வந்து எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறது, நல்லா எங்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறது, இல்லை பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸில் வந்து நீங்கள் போகலாம் இந்தியாவுக்குள்ளே சுற்றுறதா இருந்தால். இல்லைனா நிறைய பேர் வந்து இப்போ சைக்கிளிங்லையும் போயிட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து லிஃப்ட்லேயும் போயிட்டுருக்காங்க. ஆமாங்க, லிஃப்ட்டில் போகிறது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோ வந்து ஹிட்ச் ஹைக்கிங், அதாவது எப்படி லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ண போகிறது, எப்படி நம்ம லிஃப்ட் கேட்டால் நமக்கு வந்து லிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஜாமாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை போட போகிறேன். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் அப்படியும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. பட்ஜெட்டில் போகணும், இல்லை நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறைய அவங்களோட விஷயஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நானும் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஐகாட், அதாவது இங்கே இந்தியா
என்னன்னு தெரியல, ஒரு இடத்துல வரும். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த விஷயம் இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரையும் பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சோம் பிடிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எப்படி பண்ண போகிறோம், என்ன மூலமாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்க. அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து டேட் அவைலபிலிட்டி இருக்கா, அதுக்கு வந்து சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் புக் பண்ண முடியுங்க. இங்கே தான் ஒரு லேஸ் வச்சேன், நீங்கள் பார்த்தீங்க. நம்ம டேட்டு பிளான் பண்ணியாச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியாச்சு, அடுத்தது பிளேஸும் நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நாலாவதாக இருக்கிற விஷயம் வந்து என்ன சொல்கிறது, பேக்கிங்க. ட்ரிப்பில் வந்து நம்ம முக்கியமான இருக்கிற விஷயம் வந்து பேக்கிங் தான். எப்படி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நம்ம பேக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். நிறைய பேக் பண்ணிட்டோன்னா அந்த அதை தூக்கிட்டு சுற்றுறதுலேயே வந்து நம்ம வந்து ஃபுல் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒழுங்காக வந்து நம்ம எங்கேயும் சுற்ற முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மினிமலாக வந்து பேக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நீங்கள் அந்தளவுக்கு சூப்பராக வந்து ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம். இதுதான் ரொம்ப சோலோ ட்ரிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை மறக்காமல் வந்து கம்மியாக பேக் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியாத திங்ஸை அவ்வளோக்காக அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பேக்கும் பண்ணியாச்சு. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சொல்லிட்டு, பட்ஜெட்டுங்க. ஒரு ட்ரிப்பில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து நம்ம 1000 ரூபாயிலையும் போகிறவங்க இருக்காங்க, அதே இடத்துக்கு வந்து 10,000 ரூபா செலவு பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து மணி வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் ட்ராவலராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணி நீங்கள் கையில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து சேஃபாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து மணியை வந்து பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோலோ ட்ராவலில். ஏன்னா வந்து ஒரு ஒன்று லாஸ்ட் ஆனாலும் ஒன்றொன்று வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அதனால் வந்து 2 ஏடிஎம்ஸில் வந்து மணி வந்து மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு ஏடிஎம் வந்து ஃபோன்கிட்டே ஃபோன் பவுச்சில் வந்து வச்சுப்பேன், இன்னொன்று வந்து பர்ஸில் வச்சுப்பேன். பர்ஸ் லாஸ்ட் ஆனாலும் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுவேன், இல்லை இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து எந்த இடம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த இடத்துல, அதாவது ஒரு பேக்கோட கார்னரில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா எந்த அமௌண்ட் இல்லைனாலும் அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ சோலோ ட்ராவலில் வந்து மணியை வந்து பிரித்து பிரித்து வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ மணியை வந்து ஒழுங்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவ்வளோ இன்றைக்கி வந்து இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. முடிச்சுட்டு வந்தப்பறம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்ஜெட்டும் பிளான் பண்ணியாச்சு. அதுக்கடுத்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் வந்து திங்ஸ் டு டூ. அதாவது என்ன சொல்கிறது, அந்த பிளேசஸில் வந்து என்னென்ன நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், என்னென்னலாம் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெட் இருக்கும், நம்ம டைம் இருக்கும், அந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்னலாம் அங்கே அந்த அந்த பிளேஸை பற்றி நான் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அங்கே போயிட்டு ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முடியலங்க, மூச்சு வாங்குது. ஒரு வீடியோவுக்கு வந்து இவ்வளோ ஆங்கிள்ஸ் வச்சா இதுதான். முக்காவாசி இருக்குமா? அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தாங்க. நான் சோலோ ட்ராவல் பண்ணும்போது வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து தனியாக போகாத, யாரா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தனியாக பண்ணியே ஆகணும், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனது தாங்க. சேஃப்டி பற்றி நான் வந்து வேற எதுவும் யோசிக்கல, சரி அந்த ஃப்ளோர் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து சேஃப்டியில் எதெல்லாம் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மணியை வந்து அங்கங்கே சேஃபாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, 6 மணிக்கு முன்னாடி வந்து எங்கே போகிறதாலும் ரீச் ஆகிருங்க, நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து எங்கே போனாலும் இப்போ நான் ஹிட் செக்கிங் பண்ணுறதா இருந்தால் இப்போ ட்ராவல் பண்ணுறது அந்த லிஃப்ட் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த நம்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அந்த நம்பரை வந்து நீங்களும் வந்து அதை நினச்சி பயப்படாமல் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இதுவரை அங்கங்கே போயிட்டே இருக்கு, ஒரு நினைக்கவே மாட்டேங்குது. இந்த ஷாட் எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பிஎந்த சீன் வேணா நான் இந்த வீடியோ கடைசியில் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பேக் டு த டாபிக்.
சேஃப்டியில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. சின்னதாக வந்து ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்கும். நான் யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறது வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், கீப் ட்ராவலிங். பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஏதாவது எட்டாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ஹெல்த்து, ஹெல்த்தை வந்து எப்படி சோலோ ட்ராவலில் வந்து நம்ம பாதுகாப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாட் சீசனில் வந்து என்ன சொல்கிறது, ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்ஸை போடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதுவும் லைட் டிஷர்ட்ஸாக நீங்கள் போட்டிங்கன்னா கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு அவ்வளோவா உடம்புல போட்ட மாதிரியும் தெரியாதுங்க. எனக்கு வந்து என்ன இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹாட் டைமில் தான் நான் வந்து போனேங்க. இந்த மேங்களூர் டூ வந்து உடுப்பி போகிற டைமில் வந்து ஃபுல் வெயிலாக இருக்கும். நான் வந்து டென்ட் கேரி பண்ணிட்டு போயிருந்தேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும். அந்த டென்ட்டை வந்து நான் இப்படி வச்சு யூஸ் பண்ணதுனால இங்கே வந்து வேர்வெல்லாம் அப்படியே இருந்து சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் வந்துச்சு. அந்த ஃபோட்டோ வேணால் எங்கிட்ட இருந்துச்சுன்னா நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எனக்கு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லோஷன்ஸ் எதனால் தடவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்புறம் கடையில் லோஷன் வாங்கி நல்லா ஃபுல்லாக ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு அந்த லோஷன்லாம் தடவினேன். ஸோ எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாக போயிடுச்சு. ஸோ உடம்ப வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தூரம் வந்து ரொம்ப நாள் வந்து உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அப்புறம் எதனா இஷ்யூ வந்துச்சுன்னா அதுவே நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்த ட்ராவலும் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நிறைய மெடிக்கல்ஸ் உங்களுக்கு தேவையான, நார்மல் தேவையான ஒரு நாலஞ்சு நாளுக்கு வந்து தேவையான கோல்டுக்கு, அப்புறம் தலைவலிக்கு, தைலம், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எட்டு விஷயம் தான் வந்து ரொம்பவே அந்த சோலோ ட்ராவலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் ஒரு பிரிவு அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்படி தான் இந்த ஷார்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேன், ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அது மேலே வீடா மெதக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேங்க்ஸ்மா.